ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். வேற்றுகிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல், அது யுகங்களை தாண்டி வாழும். எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில வித்தியாசமா இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்னா வாழ்றாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் தன்னுடைய நாவல்ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையா காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லா மக்களிடையே பரவ அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமா இருக்கு. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமா உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களா யாருக்கும் தெரியாம தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போல இருந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம முன்ஷன் வெல்டின் எபிசோட் 15 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்க போய் அங்கே பார்த்துக்கலாம். இன்னைக்கு எபிசோட்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சேனல் வீடியோஸ் எபிசோட்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இனிமேலாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அதே டைமில் வரும். சீக்கிரமாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கலாம். இப்போ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மோஷன் வெலண்டைன் எபிசோட் 15 ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்கறது அந்த ஓல்டன் டைமில் நடந்த பாஸ்டில். அதில் என்ன காட்டுறாங்கன்னா, ஜியும் ஹியூவன் ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜி அந்த ஹியூவன் சமைச்ச அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவனுக்கு அதை ஒத்து போகலை, அதனால் அவன் வாந்தி எடுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த ஜி அந்த ஹியூவன் கிட்டே சொல்கிறான், எனக்கு இது பழக்கம் இல்லாதது, அதனால தான் எனக்கு வாமிட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஹியூவன் சொல்கிறான், இது மனிதர்கள் உட்கொள்கிற ஃபுட், நீங்கள் சாப்பிட்ற அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸுடைய தண்ணீரை விட, அந்த பூக்களின் இதழ்கள்லேருந்து கிடைக்கிற அந்த சாரை விட இந்த ஃபுட், ஹியூமன்ஸ் சாப்பிட்ற இந்த ஃபுட் எவ்வளவோ சக்தியானது கூட. இந்த ஃபுட்டை நான் என் வீட்டில் சமைக்கும் போது எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பி தங்கைகள் எல்லாருமே இதை சாப்பிட்டு தான் என்னை விட உயரமாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறான். இதை கேட்டுட்டு ஜி சொல்கிறான், எனக்கு என்னுடைய அப்பா சொல்லியிருக்காரு, இந்த ஹியூமன் ஃபுட் நான் அடல்ட் ஏஜ் அடைஞ்சதுக்கப்புறம், நான் கொஞ்சம் பருமம் அடைஞ்சதுக்கப்புறமா எனக்கு இது ஒத்துக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஹியூவனும் சொல்கிறா, ஆமாம், நான் உங்களுடைய அப்பா லார்ட் கேமியும் வேற ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், அவர் சொன்னார் உங்களுக்கு சில வருடங்கள் கழித்து நீங்கள் கொஞ்சம் பெரியவராக ஆனதுக்கப்புறமா ஒரு சடங்கு நடத்தப்படும், அதுக்கப்புறமா உங்கள் மேலே இருக்கிற அந்த சாபம் விலகி உங்களுக்கு திரும்பவும் கண் பார்வை திரும்பவும் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்படின்னு அவர் சொல்லும்போது அந்த சீ கேட்குறான், இன்னும் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இதை மட்டும்தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த சீ சொல்கிறான், எங்கள் ஃபாக்ஸ் கிளான் இனத்தில் சில சடங்குகளை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற சில கதைகளை கேட்கும்போதும் ஒரு ஏஜ் ஆஃப் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதோட ஃப்ளவர் ஆஃப் ஃபாக்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹியூவன் சொல்கிறான், என்ன அது ஏஜ் ஆஃப் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹியூவனுக்கு நம்ம சீ சொல்கிறான், யார் ஒருத்தர் அந்த ஃப்ளோரசன்ட் ஏஜ் அதாவது அந்த ஃப்ளவர் ஆஃப் ஃபாக்ஸ் அல்ல மார்க் பண்ணப்பட்டவங்களோ அவங்களுக்கு உடம்பில் அந்த அறிகுறிகள் தோன்றும், அவங்க 24 வயது மேலே அவங்க உயிர் வாழ முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹியூவன் சொல்கிறான், நமக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, நம்ம எதுக்காக இதை பற்றி கவலைப்படணும் அப்படின்னு ஹியூவன் சொல்கிறான். உங்களுக்கு கண் பார்வை கிடைச்சா எனக்கும் சந்தோஷம்தான், என்னோட கையால் செஞ்ச ஃபுட்டை அதுக்கப்புறமாவது நீங்கள் நார்மலாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சீயும், ஆமாம், அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஸ்டோரியில் நம்மளோட பிபி அவள் கனவாக கண்டுட்ருக்கா, அதுக்கப்புறம் கனவு கலைஞ்சு எழுந்துக்கிறாள். அப்புறமா எழுந்து அவள் பக்கத்தில் பார்க்கும்போது பக்கத்தில் இன்னொரு பெட்டில் ஹீலன் படுத்துட்ருக்கான். அவன் அவனுக்கு பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு அவள் எழுந்து போய் ஹாலில்
அந்த திங்ஸ் எல்லாத்தையும் செட் ரைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவள் தன்னோட வேலையை பார்க்குறா. அவள் அதுக்கப்புறமா காஃபி போட்டு குடிக்கிறா. அப்புறமா ஹீலன் இருக்கிற ரூம்க்கு வந்து அவள் நிறைய பேப்பர்ஸை ட்ரை பண்ணி அவளுடைய ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதுறதுக்கு எப்படி அதை திரும்பவும் போய் அவளோட பாஸ்கிட்ட பேசுறது அப்படின்றத பற்றி யோசிச்சு அவள் எழுதிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அது விஷயமா அவள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாள். இங்கே இன்னொரு பக்கம் கியான் ஹுவாவும் சாவ் சாங் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அதில் கியான் ஹுவா சாவ் சாங் இருக்கிற இடத்துல அவனை பார்க்கறதுக்காக வரா. அப்போது சாவ் சாங் குடிச்சிருக்கான். அவன் ரொம்பவே கவலையாகவும் சோகமாகவும் இருக்கான். அப்போது கியான் ஹுவா ஒரு வார்த்தை கூட பேசுறதுக்கு முன்னாடி சாவ் சாங்கே சொல்கிறான், நீ இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், நம்ம மேரேஜை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ கியான் ஹுவா சொல்கிறான், ஆமாம் இந்த மேரேஜ் ஒரு வழி தான் அந்த பிரின்சஸ் சோவனுக்கு போய் அடையிறதுக்காக, இந்த மேரேஜை நான் அவ்வளோ சீரியஸாக எடுக்கல அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் இந்த மேரேஜை பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் சாவ் சாங் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ரொம்பவே அப்செட் ஆகிட்டு அவன் சொல்கிறான், நீ என்ன நினச்ச கியான் ஹுவா, இப்படியெல்லாம் செஞ்சு நீ திரும்பவும் இந்த மேரேஜை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியும் எல்லா ரிலேட்டிவ்ஸ் அம்மா அப்பா எல்லார் முன்னாடியும் என்னோடய மானத்தை வாங்கலான்னு பார்க்குறியா, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், இப்போ எனக்கு புரியுது, அந்த ஹீலனுக்காக நீ எல்லாத்தையுமே செய்ய ரெடியாக இருக்க, அதே போல் தான் இப்போ என் நிலைமையும் ஆயிடுச்சு, உனக்காகவும் நான் எது வேணால் செய்ய ரெடியாக இருக்கேன், இது எல்லாத்துக்கும் இந்த பழப்பண காதல் தான் காரணம் அப்படின்னு அவன் ரொம்பவே வருத்தப்பட்டு அவன் பேசுகிறான் குடிச்சிட்டு. அதுக்கப்புறமா அந்த இடத்த விட்டு கியான் ஹுவா போய்ட்றா எதுவும் சொல்ல முடியாமல். இன்னொரு பக்கம் நெக்ஸ்ட் சீனில் பிபி அவளுடைய பாஸை போய் பார்க்கலான்னு போகிறான். ஆனால் அங்கே சுச்சுவேஷனே வேறையாக இருக்க, அவளுடைய பாஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. இப்போது அவங்க லேபர் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு அந்த பெயின் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணாமல் முடியாமல் இருந்ததுனால அந்த ஆஃபீஸ்லேயே அவங்களுக்கு அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறமா அவங்க எல்லாருமே ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்க பார்க்குறாங்க. அப்போது பிபி தான் கூடவே வந்து அவளுடைய பாஸை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். அப்போது அவன் அந்த இடத்துல வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது உள்ள அந்த டெலிவரி நடந்துட்டுருக்கு. அப்போது அவள் வெளியில் நின்றுட்டுருக்கும்போது அந்த பாஸுடைய ரெண்டு ஹஸ்பண்ட்ஸுமே வெளியில் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒன்றும் புரியல. அவளும் அவங்கள பார்த்து சிரிக்கிறான். அப்புறமா அவள் உள்ளே போயிட்டு அவளோட பாஸ்கிட்ட பேச போகிறான். அப்போது அந்த பாஸுடைய ரெண்டு ஹஸ்பண்ட்ஸுமே அந்த குழந்தைய அந்த பேபியை பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அந்த வேடிக்கையான ஒரு காமெடி சீன்ஸ் நடக்குது உள்ள. அவளுடைய பாஸுடைய முதல் ஹஸ்பண்ட் அவன் இன்னும் அவன் டைவர்ஸ் கொடுத்து இருக்கலை. அவங்களுடைய ஃபைனலான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு உரிமை கொண்டாடுறான். அதுக்கப்புறமா இந்த நியூவாக ஹஸ்பண்ட் ஆக போகிறவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. அதனால் அவனும் என்னோடய குழந்தை அப்படின்னு உரிமையாக கேரிங்காக இருக்கான். அதுக்கப்புறம் அந்த நியூவாக இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அந்த ஓல்டு ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறான், இங்கே பாரு நீ உன்னுடைய செட்டில்மெண்ட்டை சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடு, இவ என்னுடைய வேலை ஆகிட்டா, இப்போது நான் மட்டும்தான் இவ்வளோ பார்த்துக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த முதல் ஹஸ்பண்ட் அது எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ரெண்டு பேருமே அவங்க பேசிகிட்ருக்கும்போது அதே டைமில் பிபி கிட்ட அவளுடைய பாஸ் பேசுகிறாங்க. அப்போது அவளுடைய பாஸ் சொல்கிறாங்க, நான் இப்போது ஓய்வெடுக்கிற நேரத்தில் இருக்கேன், என்னோடய குழந்தையை நான் நல்லா பார்த்துக்கிற நேரம் இது, அதனால் ஆஃபீஸ்க்கு என்னால் இப்போது கொஞ்சம் நாளைக்கு வர முடியாமல் போகலாம், அது வரைக்கும் பிபி நீ இந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் எனக்கு பதிலாக நீ பார்த்துக்கோ. அதோட அந்த பிபி சொல்கிறா, நான் அவசரப்பட்டு ரெசிக்னேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் என்னை திரும்பவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பாஸ் சொல்கிறாங்க, நான் உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டரை ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகல, நான் அதை ஹோல்டிலே தான் வச்சுருந்தேன். அதனால் பிபி நீ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த ஆக்ட்ரஸ் ஃபேங்ஸி அவளுடைய கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணு. அவளுடைய கேஸ் ரொம்ப மர்மமான முறையில் இருக்குது, நீ அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு அவளுடைய பாஸ் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதோட அவளோட பாஸ் அவகிட்ட, இந்த மீன் வைல் நீ இது கூடவே சேர்த்து உன்னுடைய இங்கிலீஷ் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு நீ காலேஜில் போய் படி, ஹெச் யூனிவர்சிட்டி ரொம்ப நல்லவே இன்ஸ்டியூட், அதில் நீ ஜாயின் பண்ணி நீ நல்லா படி அப்படின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது பிபி ஹீலனை அங்கே பார்க்குறா. அந்த ஹீலன் பிபி கிட்ட சொல்கிறான், நீ திரும்பவும் ஹெச் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணுறது ரொம்பவே நல்ல முடிவு, உன்னோட வேலைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ முத முதல்ல இன்டர்வியூவில் என்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ உன்னோடைய ஃபீல்டில் ரொம்பவே நல்லா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்ற, அப்போது அதே தைரியத்தோடு நீ இந்த வேலையும் செய்யணும், நான் உனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருப்பேன், எப்போயுமே நான் உன் கூடவே இருப்பேன்
அப்படின்னு அந்த பிபிக்கு அவள் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரொம்ப தைரியம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் டிஎன்சினையும் சியாலினும் காட்டிட்டு இருக்காங்க. டிஎன்சின் அவளுடைய ஊருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அப்போது அவளுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது டிஎன்சின்க்கு சியாலின்னு சொல்கிறான், நீ எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு உனக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு அவள் சொல்லிட்டு இருக்கான். அப்போது டிஎன்சின் அது எல்லாத்தையுமே சைட் பை சைட் எடுத்து வச்சுக்கிட்டே அவன்கிட்ட பேசுகிறான். அப்போது அந்த டிஎன்சின் அவன்கிட்ட வந்து பேசும்போது அவள் சொல்கிறான், நான் டிஎன்சினாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் இங்கே உன் கூட இருக்கும்போது நான் என்னையே இழக்கிறேன். நான் சியலினோட கேர்ள் ஃப்ரெண்டாக மட்டும் இல்லை, நான் டிஎன்சினாவும் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறது கேட்டுட்டு அந்த சியலின்னு சொல்கிறான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறது உன்னை நீ இழக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறியா? அதுக்கு டிஎன்சின்னு சொல்கிறான், சியலின் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ சியலினா மட்டும் இங்கே இருக்க, டிஎன்சினோட பாய் ஃப்ரெண்டாக நீ இருந்தால் எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ அப்படி இல்லை அப்படின்னு அவள் சோகமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாள். இங்கே இன்னொரு பக்கம் அந்த சவுசங் அவன் ரொம்பவே குடிச்சிருந்ததுனால அவன் பார்ட்டிக்கு போயிட்டு அந்த கிளப்பில் ரொம்பவே ஆட்டம் போட்டிகிட்ருக்கான். அவன் தன்னை மறந்து அவன் டான்ஸ் ஆடுறான், எல்லாரையும் போட்டு அடிச்சிட்ருக்கான். இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே அவன் இதெல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அந்த இடத்துல கியர்ஹுவா வந்து அவனை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுறான். அவனை சமாதானப்படுத்தி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாவா அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் சவுசங் அவனோட சுய நினைவில் இல்லை, அதனால் அவன் அதை ஒத்துக்கல. அதுக்கப்புறமா கியன்ஹுவா அவன்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்ருக்கான். கியன்ஹுவா அவனை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு அவன்கிட்ட நெருக்கமாக போகிறான். அப்போது அவனை ஹக் பண்ணிக்கிட்டே இந்த பக்கமாக ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணுறான். ஆனால் சவுசங்கில் அவன் சடனாக எல்லார் முன்னாடியும் கியன்ஹுவாவை எதிர்பாராத விதமாக ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் எல்லார் முன்னாடியும் அனௌன்ஸ் பண்ணுறான், இவங்க தான் கியன்ஹுவா, என்னுடைய லேடி, இவங்க செகண்ட் பிரெஸ்டுடைய மனைவியாக போகிறவங்க, நீங்கள் எல்லோரும் எங்கள் மேரேஜ்க்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்ருக்கான். அப்புறமா கியன்ஹுவா அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் அவன்கிட்ட உட்காந்து பேசுகிறான். அப்போது அவள் சொல்கிறான், நான் இந்த மேரேஜ் ஒத்துக்கிட்டதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஓகே சொன்னால் தான் இந்த மேரேஜ் சரியான விதத்தில் போகும், இல்லைனா இது தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு அப்பவும் அவனை அப்செட் பண்ணுற மாதிரி ஒன்று சொல்லிட்டு அவள் போகிறான். அந்த கிளப்பில் ஒரு ஓரத்தில் உட்காந்து போசங் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கான் சைலண்ட்டாக. அதுக்கப்புறம் அந்த கியன்ஹுவா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு திரும்பி பார்க்குறா சவோசங்கை. அதுக்கப்புறமா போயிட்டான். சவோசங் அந்த இடத்துல தனியாக உட்காந்துட்ருக்கான். அப்போது அந்த போசங் ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துகிட்டு வந்து சவோசங் கிட்டே கொடுக்குறான். அந்த கியன்ஹுவாவோட லிப்ஸ்டிக் அவனோட உதட்டில் ஒட்டியிருக்கு, அதை துடைச்சிக்க சொல்லி. அதுக்கப்புறம் சவோசங் அதை துடைச்சிக்கிட்டு அந்த டிஷ்யூ பேப்பரே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். இங்கே இன்னொரு பக்கம் பிபி அவளோட ஆஃபீஸ்க்கு திரும்ப போகிறா. அப்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அவள் காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. அப்புறமா நார்மலாக அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாள். அதுக்கப்புறம் அந்த பாஸ் சொன்ன ஃபேங்ஸ்யூ அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸுடைய கேஸை அவள் டீல் பண்ணுறான். அந்த ஆக்ட்ரஸ் வேறு யாரும் இல்லை, அந்த கியான் யோங்குடைய எக்ஸ் லவர் தான். அன்றைக்கி பார்ட்டியில் அவளை தான் அவள் பார்த்தா. பிபி அந்த கேஸை பற்றி அவளுடைய ஆஃபீஸோட இன்னொரு கொலிக்கிட்ட அவள் பேசிகிட்ருக்கா. அப்போது அந்த இடத்துல கரெக்டாக வேங்ஸ்வன் வந்துடுறான். அந்த வேங்ஸ்வன் பிபி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு ஆர்வமாக அவளையே நோட்டமிட்டுருக்கா. பிபியை சுதந்திரமாக வேலை செய்ய விடாமல் அவள் தடுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்கா. அப்புறம் பிபி இன்னொரு ஃப்ரெண்ட் மூலமாக அந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறாள். அதுக்கப்புறம் அவள் அந்த ஆக்ட்ரஸ் ஒரு பேய் ஸ்டோரியில் நடித்ததுக்கப்புறமா அவங்க மர்மமான முறையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபாரின்க்கு போயிட்டாங்க. அதோட அவங்க அந்த சீன்ஸில் நடிக்கும்போது அவங்களுக்கு அடிக்கடி வாமிட்டிங் வந்துச்சு. இப்படியெல்லாம் அவள் கேட்டுட்டு அந்த மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு அவள் கேள்விப்படுறான். ஆனால் அவளுக்கு தெரியும் அந்த பார்ட்டியில் அவள் அந்த ஃபேங்ஸி அப்படின்ற ஆக்ட்ரஸை பார்க்கும்போது அவங்க நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் இருக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அந்த பிபி சொல்கிறது கேட்டுட்டு வேங்ஸ்வன், உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னு திரும்பவும் கிராஸ் கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாள். அதனால் பிபியால் எதுவும் சொல்ல முடியல. அவள் ஏதோ ஒரு பொய் சொல்லி சமாளிச்சுட்டு அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை எடுத்துக்கிட்டு அவள் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அப்போவும் அவளுக்கு யாரோ ஒருத்தர் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க மாதிரியும் ஒரு ஃபீலிங் உண்டாகுது. ரோட்லேயும் அவள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக நடந்து போகிறாள். அவள் சியாசாவுடைய காஃபி ஷாப்புக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கேயும் அவள் யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா பாரு அப்படின்னு சியாசோ கிட்டே பேசுகிறான். யார் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு சியாசோ வித்தியாசமாக அவகிட்ட கேட்குறான். அப்புறம் அந்த பிபி அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கான்ஃபிடென்ட்டான விஷயத்தை அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை அவகிட்ட சியாசோ கிட்டே காட்டுறா.
அதை பார்த்துட்டு அந்த ஃபேங்ஸி தான் அப்படின்ற அந்த ஃபோட்டோகிராஃபை பார்த்துட்டு சியாசோ அவளுடைய முகத்தை பார்க்க முடியாமல் அப்செட் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாள். அதுக்கப்புறம் எதுக்காக உனக்கு இவ்வளோ பிடிக்கல அப்படின்னு பிபி கேட்குறதுக்குள்ளேயே வேங்ஸ்வான் அந்த இடத்துக்கு வந்துடுறா ஃபாலோ பண்ணிக்கிட்டே. அப்புறம் அது வேங்ஸ்வான் சொல்கிறா, நான் இந்த இடத்துக்கு வேறு ஒரு மீட்டிங்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பிபி கூட உட்காந்துட்டு, சொல், உனக்கு என்னெல்லாம் இப்போது கிடச்சிருக்கு, நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு பிபியை பிடிச்சிக்கிறா திருப்ப. அங்கேயும் வந்து பிபியை தனியாக செயல்பட விடாமல் அவள் தடுக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு அவள் பேசலாம் அப்படின்னு சொல்கிறா. அவள் நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் கால் பண்ணி அவளை அங்கே அப்போவே வர வச்சிட்றா. மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போது அந்த புது ஃப்ரெண்ட் அவள் அந்த ஆக்ட்ரஸை பற்றி அவள் பேசிகிட்ருக்கா. அப்போ அவள் சொல்கிறா, அந்த அப்சஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டோரியில் நடிக்கும்போது அது ஒரு பேய் ஸ்டோரியாக இருக்குது. அப்போது ஷூட்டிங் டைமில் கூட அவங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அப்படின்னும், அவங்க வாமிட் எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. இன்டர்நெட்லேயும் அவங்கள பற்றிய பல விஷயங்கள் இருக்குது. அவங்க தன்னுடைய டெலிவரியவே முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியே அந்த நியூ ஃப்ரெண்ட் சொல்கிறா. இதை பிபி அவ சொல்கிறா, இதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த வேங்ஸ்வான் திரும்பியும் எப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது பிபி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்துச்சு, ஆனால் இப்போ அவங்க நல்லா தான் இருக்காங்க, நான் ஜென்ரலான இதை சொல்கிறேன் அப்படின்னு அவ சொல்கிறா. அப்புறமா வேங்ஸ்வான் அமைதியாகிடுறா. அப்புறம் அந்த இடத்துல இவங்க எல்லாருமே பேசிட்ருக்கிறத சியாசோ அந்த இடத்துலையே நின்று எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கா. இப்போது நெக்ஸ்ட் சீனில் ஹிலாங்கையும் அந்த பிபியையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஹெச் யூனிவர்சிட்டியில் அந்த பிபியை ஃபஸ்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக ஹீலாங் கூட போகிறான். அப்போது ஹீலாங், நீ தைரியமாக போ, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த கேட்டுக்கு அந்த டோருக்கு என்ட்ரு பண்ணதுக்கு முன்னாடியே பிபி பயந்து அவள் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவள் ஒதுங்குறான். அப்புறமா ஹீலாங், உன்னால் முடியும், நீ போய் கிளாஸ் ரூம்குள்ளே உட்கார, நானும் உன் கூடவே உட்காறேன் அப்படின்னு உள்ளே போய் ரெண்டு பேருமே உட்காந்துட்ருக்காங்க. அந்த கிளாஸ் ரூம்குள்ளே எல்லாருமே டீனேஜ் கேர்ள்ஸாக இருக்காங்க. அவங்க எல்லோரும் பிபி கூட அந்த ஹேண்ட்ஸமான ஒரு பையன் உள்ளே வர்றதை பார்த்துட்டு அவங்க எல்லோரும் நம்ம ஹீலானையே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீலான் பிபி கிட்டே பேசிகிட்ருக்கான், நீ கவலைப்படாமல் இரு, நான் உன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், எதுனாலும் என்னை கேளு. இப்படி அவன் பேசிகிட்ருக்கும்போது அந்த கிளாஸ் ரூம்குள்ளே அந்த டீச்சர் நுழையிறாரு. அவர் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் கூட அவர் யாரும் கண்டுக்கல. எல்லாருமே ஹீலானியும் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அவரே சொல்கிறாரு. அப்புறம் எல்லோரும் கிளாஸை கவனிங்க அப்படின்னு இன்னொரு வாட்டி கத்தி சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஹீலான் அவர் வந்தது கூட கவனிக்காமல் பிபி கிட்ட ஆறுதல் சொல்லிட்டுருக்கான், தொடர்ந்து பேசிகிட்ருக்கான். அதுக்கப்புறமா அந்த டீச்சர் வந்ததை பார்த்துட்டு, ஓ என்ன தான் சொல்கிறீங்களா அப்படின்னு அமைதியாக இருக்கான். அப்புறமா அந்த டீச்சர் ஒரு வேடிக்கையாக சொல்கிறாரு, எல்லாருமே என்னையும் கொஞ்சம் பாருங்க, இங்கே இந்த ரூம்குள்ளே இன்னொரு ஹேண்ட்ஸமான ஆளும் இருக்காரு, அது நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறார். எல்லோரும் என்னையும் கொஞ்சம் பாருங்கள், எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி தன்னோட கிளாஸை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம இன்றைக்கி நியூ கான்செப்டை பார்க்கலாம், அதோட போன வாட்டி நடத்தின கிளாஸை இன்றைக்கி யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லோரும் புக் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஹீலாங் கிட்ட மட்டும் புக் மிஸ் ஆகுது. பிபி அப்போ சொல்கிறா, ஹீலான் இன்றைக்கி புக் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு அவள் சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஹீலாங் சொல்கிறான் அந்த டீச்சர் கிட்ட, எனக்கு புக் அவசியமே இல்லை, எல்லாமே என்னோடய மைண்டில் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த டீச்சர், அப்படிங்களா, உங்களோட மைண்டில் இருக்கா, சரி இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு வில்லங்கமா அவங்கிட்ட ஒரு க்வெஸ்சனை கேட்குறாரு. ஆனால் அதுக்கு ஹீலான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மடமடமடன் அவங்க தெரிஞ்ச எல்லா ஆன்சரையும் அது விஷயமானது எல்லாத்தையுமே சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லா கேர்ள்ஸும் அவனையே ஆச்சரியமாக திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு கிளாப்ஸும் அடித்து அவனை என்கரேஜ் பண்ணுறாங்க. இதை அந்த டீச்சர் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த டீச்சரும் சந்தோஷமாயிட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் பிபி அவனையே பார்த்துட்ருக்கா, ஹீலானை எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு. உன்னாலே முடியும் பிபி, எப்பயுமே நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் அந்த சவோசாங்கை பார்க்குறதுக்காக கியான் ஹுவா அவன் வீட்டுக்கு வரா. அந்த இடத்துல கியான் ஹுவா சவோசாங் கிட்ட மீட் பண்ணி அவன்கிட்ட சொல்கிறான், நான் இந்த மேரேஜ்க்கு சம்மதிக்கிறேன், ஆனால் இது இந்த மேரேஜ் இப்போ இந்த இடத்துல இந்த நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு நிஜமாகவே நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். சவோசாங் சொல்கிறான், ஆமாம், நான் இந்த மேரேஜ் நடக்கணும்னு கண்டிப்பாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதோட சோசங், நம்ம நார்த்தன் பெரியவர்களுடைய எல்லா சடங்குகளையும் விதியையும் ஃபாலோ பண்ணி இந்த மேரேஜை பண்ணிக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் கியான் ஹுவா அதுக்கு ஒத்துக்கிறான். அப்புறமா கியான் ஹுவா தனியாக போயிட்டு அவள் ஹீலாங்க்கு கால் பண்ணுறான்.
ஹீலங் அப்போது ஃபோன் எடுத்து பேசுகிறான். கியன் ஹுவா எப்படி இருக்க அப்படின்னு அவ கியன் ஹுவாவை விசாரிக்கிறான். அப்போ கியன் ஹுவா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா, நானும் சாவோ சாங்கோ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அவ சொல்கிறான். அப்போது அதை கேட்டுட்டு அந்த ஹீலங் ஷாக் ஆகிடுறான். என்ன சொல்கிற கியன் ஹுவா, இப்போ எதுக்கு மேரேஜ் அப்படின்னு அவ கேட்குறான். அப்புறமா அவன் சொல்கிறான், சாவோ சாங் உன்னை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அவன் வற்புறுத்தினானா, உன்னை மேரேஜ்க்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு அவன் மெரிட்னான்னு கேட்குறான். அதுக்கு கியன் ஹோவா சொல்கிறான், இல்லை அப்படியெல்லாம் எந்த விஷயமுமே இல்லை, நானே தான் இந்த விஷயத்தை முன் வச்சேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீலங், சரி என்னை மன்னிச்சுடு கியன் ஹோ அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் கியன் ஹோவாவோ அழுதுகிட்டே, இல்லை ப்ரீஸ்ட், இது நம்மளுடைய ராணியான நம்ம ஹுவனை காப்பாற்றுறதுக்காக தான். இந்த மாதிரியான விஷயம் நான் எதாக இருந்தாலும் நம்மளோட ராணியை காப்பாற்றதுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறான். இப்படி சொல்லிவிட்டு அவள் அழுதுகிட்டே அவள் அந்த காலை கட் பண்ணுறான். இந்த மாதிரி அவள் பேசிகிட்ருக்கிறத இங்கேயும் மறைஞ்சு நின்று அந்த போசாங் எல்லாத்தையுமே அவளை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அதே இடத்துல நின்று அந்த கியன் ஹுவா ஜாவோசாங் கூட அந்த பார்ட்டியில் நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சி அவள் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காள். அப்புறமா இன்னொரு நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க, அந்த ஜாவோசாங்கும் கியன் ஹுவா ரெண்டு பேருமே அவங்களுடைய நார்த்தன் கிளான் பெரியவர்களை போய் பார்க்குறாங்க. அவங்க அந்த பெரியவர்கள் முன்னாடி அவங்களுடைய கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லப்படுது, இந்த 5th மந்த் கல்யாணத்துக்கு ரொம்பவே சூட் ஆகும் அப்படின்னும், இப்போது அந்த சம்மர் ரெய்னி சீசன் வரப்போகுது, அந்த நேரத்தில் எல்லா ஃபாக்ஸ் கிளான் இனத்துக்கும் அனுகூலமான ஒரு டேட் அப்படின்னும், அப்போ மேரேஜை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல தேதியை குறித்து கொடுத்துட்டு அவங்க உங்களை நாங்கள் மேரேஜில் மீட் பண்ணுறோம் அப்படின்னு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்புறமா அந்த சாவோ சாங் கியன் ஹுவா கிட்டே பேசுகிறான். அப்போது ரெண்டு பேருமே உட்காந்து பொறுமையாக பேசிகிட்ருக்கும் போது சாவோ சாங் ஒரு பாக்ஸை அந்த கியன் ஹுவாக்கு கொடுக்குறான். இது என்ன அப்படின்னு கியன் ஹுவா கேட்குறான். அப்போது அந்த சாவோ சாங் சொல்கிறான், இது ஒரு கிஃப்ட், இதை மாதிரி எல்லாருமே மேரேஜ்க்கு முன்னாடி தன்னுடைய கல்யாண பொண்ணுக்கு கொடுப்பாங்க, அப்படி தான் நானும் கொடுத்துருக்கேன், இது உனக்காக தான் கியன் ஹுவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கியன் ஹுவா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு. அவன் அந்த டிஷ்யூ பேப்பரை ரோஸ் வாட்டர்லலாம் நினச்சி ஒரு கிஃப்ட் போல் அவளுக்கே திரும்பி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த சாவோசாங் சொல்கிறான், இந்த ஒரு நம்ம இப்போ இருக்கிற இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்புறமா அந்த சாவோசாங் சொல்கிறான், முத முதல்ல நான் இந்த இடத்துல இந்த அரசவையில் தான் உன்னை நான் பார்த்தேன், அப்போது நீ முத முதல்ல இந்த அரசவையில் என்ட்ரான ஒரு ராணி மாதிரி, அந்த இருட்டில் அந்த கேண்டில்ஸ்க்கு நடுவில் நீ ஜொலிச்சிக்கிட்டு இருந்த, உன்னை நான் முதல் முறையாக அப்போவே பார்த்தேன், நான் விழுந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை நீ நோட் பண்ணியிருக்க மாட்டேன் கியன் ஹுவா அப்படி தானே அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ கியன் ஹுவா சொல்கிறான், இல்லை நான் அந்த அரசவையில் பேசிகிட்ருக்கும் போது உங்களை நான் நோட் பண்ணேன், அது உங்களுக்கே தெரியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஜாவோசாங், அந்த ஒரு நாளை என்னோடய லைஃப்பில் மறக்கவே முடியாது, ஏன்னா என்னோடய குயின் என்னோடய ராணியை அப்போ தான் நான் முதல் முறையாக லைஃப்லேயே மீட் பண்ணேன், இதை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு ரொம்ப பெரிய விஷயம் போல் அந்த ஜாவோசாங் கொண்டாடிக்கிட்டு இருக்கான் கியன் ஹுவாவை. அதை கேட்டுட்டு கியன் ஹுவா அப்படியே அவனை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கான். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு சீனில் போசாங்கை காட்டுறாங்க. அவன் போசாங் இப்போ தான் நம்ம பிரின்சஸ் ஜோவானை இந்த எபிசோட்லேருந்து காட்டுறாங்க. பிரின்சஸ் ஜோவான் கிட்டே அந்த போசாங் வந்து பேசிகிட்ருக்கான். அப்போது அந்த போசாங் சொல்கிறான், செகண்ட் ஃபேஸ்டுடைய திருமணம் முடிவாயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதோட அவன் சொல்கிறான், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த பிரீஸ்டுடைய திருமணம் ரொம்ப ஆடம்பரமாக விமர்சையாக நடத்தப்படலை, அது ரொம்ப சிம்பிளாக தான் நடக்க போகுது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அந்த பிரின்சஸ் ஜோவான் சொல்கிறாங்க, இன்னொரு மீனிங்கில் அப்படியா நம்ம அந்த மேரேஜை இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஆக்கிடலாம் அப்படின்னு ஒரு வேறு நெகட்டிவ் மீனிங்கில் சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அதை கேட்டுட்டு போசாங் அங்கேயே அப்படியே நிற்கிறான். இதோட எபிசோட் 15 எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுங்க. அதோட மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் உங்களை முன்ஷன் வேலண்டைன் எபிசோட் 16 சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு வேர்ல்ட் ரமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. திஸ் இஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் பை அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.